கைஸ் நான் தான் நவீன். நீங்க பாத்துக்கிற யூடியூப் சேனல். சோ இன்னைக்கு நாங்க எந்த வண்டி பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா YEZDI ரோஸ்டர் இதை பத்தி நம்ம பேச போறோம். இது வந்து ஹை பீம் மோட்டர் சைக்கிள் ட்ரிப் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது ரோஸ்டர் இருக்குது. ரோஸ்டர் தான் நம்ம ஆல்ரெடி இந்த டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ நம்ம இப்போ போட போகிறோம். டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை பற்றி பேசணும். இதில் இருக்க கன்சோல்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன்ல அந்த பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை பீம் லோ பீம் அண்ட் பாஸ் லைட் நீட்டாக கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ பார்க்க அழகாக இருக்குது. அண்ட் மீட்ரு பார்த்தீங்கன்னா இருங்க சாவி போடுவோம். அவ்வளோ அழகாக இருக்குது. ஹாய்ன்னு போட்டு வந்துடுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீட்ரு ஃபுல்லாகுது. பார்க்க அழகாக இருக்குது பஸ். இந்த மீட்ரு வந்து ரவுண்டாக பார்க்க நீட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹசாடர் கொடுத்துருக்காங்க. ஹசாடர் கொடுத்துருமா? வாவும் நல்லா அழகாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட அந்த கூலிங் சிஸ்டத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும். ஐ மீன் வந்து கை வைக்கிறோம் சுடுநல்ல ஸ்ட்ரைட் ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏர் வின்ட்டும் கொடுத்துருக்காங்க. பார்க்க அந்த ஷெல்ஸ் வந்து பார்க்க அழகாக இருக்குது. அந்த க்ரோம் ஃபினிஷில் கட்டிங் அந்த இது வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங் 6.0 போட்டிருக்கு. ஐ மீன் அது என்னன்னு தெரியல. ஸோ ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த கவரோடு வருது. எதுக்காகனா உங்களுக்கு வந்து இந்த டாட்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு, வெளியே இருக்க இந்த டட்ஸ் அண்ட் இதில் வின்ஸில் வந்து எதுவுமே ஆகாமல் இருக்கிறதுக்கு, ரஷ்டாகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு இந்த ஃபீச்சர்ஸ். அது எல்லா வண்டிலையும் வந்துடுது. பேசிக்காக வர மூணு வண்டிலையும் வந்துடுது. அதாவது ரோட்ஸ்டர் அண்ட் அட்வென்ச்சர் ஸ்கேம்ரல் எல்லாத்தையும் வந்துடுது. ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நார்மலி பார்த்தோன்னா எல்லாமே பார்க்கலாம் நீட்டாக இருக்குது. சீட்டு வந்து கொஞ்சம் குஷன்ஸ் வந்து நல்லா கொடுத்துருக்கலாம். பட் இதுவும் ஸ்பிட் சீட் தான். உங்கள் பார்க்க ஒரே சீட் மாதிரி தெரியும். பட் இதுவும் ஸ்பிட் சீட் தான் தெரியுதா? ஸ்பிட் சீட் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. பட் இது வந்து ஏன் மேலே கொடுத்துருக்காங்க? பட் இது ஒரு புதுசாக இருக்கும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்மத்தெல்லாம் நல்லாயிருக்கு. மேலே கொடுத்தது ஸ்கிராம்பிளர்னு சொல்லிட்டு மூணு மாடல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து ரோட் ஸ்டார் சரிங்களா. ஃபுல் பிளாக்ல பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேக் சைட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் டுவெல் பேரல் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்கனால பார்க்க அந்த அட்ராக்டிவ் லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஹாலஜன் பல்ப் தான். ஸோ பல்ப்னால அந்த கிளாசிக் லுக்கை கொடுக்க பல்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜாவாவில் இருக்க அதே டெக்னிக் தான் இதெல்லாம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இக்னிஷன் பக்கத்தில் அண்ட் சைட் லாக் பார்த்து இங்கே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல? ஓகே. இப்போ ஃப்ரண்ட் சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லோ பீம் ஹை பீம் ரெண்டுமே பார்த்துன்னா தனியாக பெரிய செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடோட டயர் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு 18 inch பேக்கில் 17 inch கொடுத்துருக்காங்க. ஸோ செமையாக இருக்குது. பார்க்க நல்ல நீட்டாக ஒரு தெளிவாக கொடுத்துருக்காங்க. பைக் வந்து ரொம்ப லேட்டாக லான்ச் பண்ணாலும் அந்த லான்ச் பண்ணதுக்கேற்ற மாதிரி இப்போ இருக்க ட்ரெண்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பொசிஷனில் மீட்ரு பார்க்க ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு பஸ். இந்த மீட்ரு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மோட் செட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. கன்சோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். த்ரீ 39cc இன்ஜின் பார்த்தீங்களா. இது 29.9 நினைக்கிறேன். அதோட பிஹெச்பி பவர் 7000 RPM கொடுத்துருக்குது. அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா அதே டார்க் பஸ் 29 Nm டார்க் அதே டார்க் தான் எதுவும் கொடுக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். ஸோ அந்தளவு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியர் போட ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பஸ். இங்கே பாருங்களேன்
ஆறு கியர் கொடுத்துருக்கனால பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது கியர் போடுறதுக்கு. அண்ட் வண்டியும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, எந்த ஒரு வைப்ரேஷனும் தெரியல, எங்கேயும் ஹேண்டில் பார் வைப்ரேஷன் தெரில, எவ்வளோ நீட்டாக ஸ்டெபிள் ஆகுது பார்த்தீங்களா, நல்லா அழகாக இருக்குது. அண்ட் உட்காந்து ஓட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னோடய பொசிஷன் எப்படி இருக்கு நான் சொல்லிட்டேன், நம்ம என்ன மாதிரி சொல்ல, ஜிடி ஒய் சிட்டியில் ஒருத்த உட்காந்து ஓட்டு போக தெரியுமா, அந்த பொசிஷன் வருது பாஸ், அந்த க்ரூசர் பைக் ஓட்டுற பொசிஷன். அண்ட் இது ஒரு க்ரூசர் பைக், அதை நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு க்ரூசர் பைக். இந்த எஸ்டிங்கிற பிராண்டிங் பயங்கரமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வண்டியில் எனக்கு இருக்க பொசிஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ், கரெக்டாக வந்து அந்த பழைய விண்டேஜோட அந்த பொசிஷன் இருக்குது. என்னடா வண்டியை பாசிட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கானே, நெகட்டிவாக எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீட் குஷன்ஸ் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அது மட்டும்தான், மற்றபடி வண்டி வந்து இன்ஜின்லாம் வந்து அந்த ப்ரேஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. ப்ரேஸ்னு சரியாக எனக்கு தெரில, 230 அண்ட் 240 வரும்னு நினைக்கிறேன் லாக்ஸில், ஒன்று 230-24,000 அப்படின்னு நினச்சாதீங்க, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் கொஞ்சம் அப்படி தான். ரைட், ஓகே, வண்டி வந்து ஓட்டுறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாஸ், நீட்டாக இருக்குது. அந்த ஆர்பிஎம் வந்து 4000 வந்து 65 க்ரூஸ் போனது, அண்ட் 350cc தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அண்ட் ஓட்டும்போது எனக்கு வந்து எப்படி தோணுது அப்படின்னா, அந்த வண்டி ஓட்டும்போது எனக்கு எப்படி தோணுது, அதோடய கண்ட்ரோல்ஸ் வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து சம பக்காவாக இருக்குது, நான் எதுவுமே வந்து இதில் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஹேண்டில் பார் நல்லா உயரமாக கொடுத்துருக்கு, இந்த பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால் வந்து அதுவும் நல்லாயிருக்கு. வாவ், இழுத்து திருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ் இந்த வண்டி. எனக்கு அந்த வண்டியை வந்து கையில் பிடிச்சாலே நல்லா திருக்கணும் திருக்கணும்னே தோணுது, அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த பைக்கு. இப்போ நான் ஷோரூம் தான் போயிட்டுருக்கேன், ஷோரூம் போய் வண்டியை விடணும், ஆறு கியரில் சொன்னாலும் அடிக்க தான் செய்யும். ஓட்டுறதுக்கு டர்னிங் ரேடியஸ்லாம் பார்க்க செமையாக இருக்குது பாஸ், நல்லாயிருக்கு இந்த ஓட்டுறதுக்கு அந்த அந்த ஃபீலே சூப்பராக இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் என்னென்னா, இல்லை ஹசார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு ரைடிங் பர்பஸ்க்கு, லாங்குக்கும் சரி வீட்டு சிட்டியில் ஓட்டுறதுக்கும் சரி, அதுக்கேற்ற மாதிரியான ஹேண்டிலிங்ஸ் வந்து நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. சீட் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, பட் அது ப்ராப்ளம் இல்லை, பட் ஆனால் அது உட்காந்து ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா நம்ம வந்து அதிகமாக அது வந்து லாங்கு தான் மோஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, எனக்கு தெரியும் நம்ம பசங்களாம் லாங் யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அதே சைஸ் ஸ்டாண்ட் அந்த சேஃப்டி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, சைஸ் ஸ்டாண்ட் போட்டால் வண்டி ஆஃப் ஆயிரும் அண்ட் ஸ்டார்ட் ஆகாது, அண்ட் கேரில் இருந்தாலும் வண்டி வந்து நம்ம இதாகாது, ஸோ எல்லாம் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டி சிஸ்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஷோரூம் வந்தாச்சு. நியூட்ரல் உள்ள கொஞ்சம் தடுமா இருக்குது பாஸ் வண்டி, நம்ம காயில் ப்ரோ வந்துட்டாரு வாங்க ப்ரோ. ஸோ நியூட்ரல் உள்ள கொஞ்சம் தடுமா இருக்குது, புது வண்டி இல்லை, என்னன்னு தெரியல எனக்கு, அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் வந்து இதில் வந்து இந்த பாஸ்லைட் சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ், நல்லா இருக்கு. அண்ட் இது ஹை பீம் லோ பீம் பாஸ்லைட் நல்லா இருக்குல்ல, இந்த கண்ட்ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ். அண்ட் இந்த டேங்கோட சைஸ் பார்த்தியா, ஆஃப் நீரோ சும்மா ஓடிக்கிட்டு இருக்கு, இதை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எஸ்டி மோட்டர் சைக்கிள் ட்ரிப் செமையாக கொடுத்துருக்காங்களா, அந்த டேங்கோட அந்த கிராஃபிக்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் பயங்கர பார்க்க கிளாஷாக இருக்குது. அண்டு இந்த 3D லோகோ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக கொடுத்துருங்க கிளாஷிங். இந்த பைக் வாங்கினாலே ரோட்டில் கெத்தாக ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேபிளை கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் டிஸ்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 320mm கொடுத்துருக்கனால கொஞ்சம் உயர பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 230 நினைக்கிறேன், டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, சேஃப்டியில் வந்து குறைய கிடையாது, நல்லா நீட்டாக சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். வீடியோ எடுக்க எங்களுக்கு ஃபுல்லாக வந்து சப்போர்ட்டிவாக இருந்தது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி இருக்க எஸ்டி எக்ஸிடோஸ் வீல்ஸா, ஆமாம் இவங்க தான் எனக்கு ஃபுல்லாக வந்து அந்த பைக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எங்கள் சேனலோட உங்களோட ஒரு வேலை உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு முழுசாக தெரியணும் அப்படின்னா, இந்த ஷோரூமோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜரோட நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோட முடிக்கு வந்தாச்சு, அடுத்த பைக் கூட வீடியோக்கு வந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், காத்துருங்க. பாய், டேக் கேர், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதில் கிளிக் பண்ணிடுங்க.